தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 16 லட்சம் பேருக்கு புதிதாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டி ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார். கடந்த 3 ஆண்டுகளில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த 16 லட்சம் பேருக்கு புதிதாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் விண்ணப்பித்துள்ள 3 லட்சம் பேருக்கு தகுதி உள்ளவர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை தமிழ்நாட்டில் 2009 ரேஷன் கார்டுகள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 230 கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள 15,000 ரேஷன் கடைகளுக்கும் சொந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் விரைவில் நிறைவுற்று ரேஷன் கடைகள் சொந்த கட்டிடத்தில் இயங்க உள்ளதாகவும் தற்போது கண் கருவிலி மூலம் ரேஷன் பொருட்கள் வாங்கும் முறையில் 10,000 ரேஷன் கடைகளில் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கண் கருவிலி மூலம் பொருட்கள் பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். பின்னர் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கையளவு லேப்டாப் கருவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வாகனங்களை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். நிகழ்ச்சியில் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்தியபுவனா, மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணன், திட்ட இயக்குநர் கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி.